ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து மழை காற்றுனா காற்று ஆந்தி காற்றுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு காற்று. அதில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது, நிறைய மரங்கள் வந்து நேற்று சாயந்தரம் வந்து விழுந்துருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ மரங்கள் வந்து அங்கங்கே விழுந்து கிடக்கு, ஏகப்பட்ட மரங்கள் வந்து கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே பார்த்திங்கன்னா சாயந்தரமே ஒரு மணி நேரம் கிட்டாச்சு, அந்த அளவு எல்லா இடமும் வந்து விழுந்துருச்சு. நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சத்தம் காற்று ஊன்ட்டு, பயங்கரமான சத்தம், பயங்கரமான மழை. மழை பெஞ்சது கூட இது பெருசு கிடையாது, காற்று பார்த்திங்கன்னா அப்படியே சுழல் மிந்தானத்தி போகும்போது கூட அப்படி தான் ஸ்கூட்டரில் போது பயங்கரமாக அடிச்சுது. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா பாடு அதில் பார்த்திங்கன்னா ஏராளமான மரங்கள் விழுந்துருச்சு. எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ஒரே மரங்களாக தான் இருக்குது, மரங்கள் ஃபுல்லாக கீழே விழுந்து வந்து அடைச்சி கிடக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக உள்ள வருடக்கணக்காக உள்ள மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால் ஏராளமான மரங்கள் வந்து வாக்கிங் போகும்போதே வந்து நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையாக தான் நம்ம உதவியும் போகணும். அங்கங்கே மரங்கள் இருக்குன்ற அந்த பாருங்கள் எவ்வளோ மரங்கள் வந்து கீழே விழுந்து கிடக்குன்னு. எவ்வளோ பெரிய மரம் பாருங்க, வாக்கிங் போகும்போதெல்லாம் வந்து பயங்கர காற்று மழை வந்தால் ஓடி வருவேன், ரெண்டு பக்கமும் மரம், உங்களுக்கு வந்து பயந்து போய் வந்து ஓடி வருவேன் நிறைய நாள். ஐயோ ஓடி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆட்டம் ஆடும், பயந்து போய் ஓடி வருவேன். நாளாக பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கில் இப்படி இருக்குது. என்னுடைய வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். டெல்லியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். கோவில் நிறைய கோயில்கள் நான் எங்கெங்கே போகிறேனோ அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.